Good morning students. Next time we will see unit 3, I.O. and timer. So I.O. we know the input and output. This is the bit address for I.O. first. So I.O. we know how many I.O. ports are. 4 I.O. ports are. Port 0, port 1, port 2 and port 3. Okay, va? So first we have the bit address for I.O. input port is bit address. Then over port is how many bit address are. Port 0 is 8 bit, port 1 is 8 bit. Port 2 ke 8 bit, port 3 8 bit. Motto 4 IO ports ku 8 bit na matha ethana bit irukku 32 bit irukku. Inda 32 bit moolama dhaan nama enna panna porom na oru device code oru device la irundhu inno device ku connect panna porom. Adhaavadhu microcontroller ah poruthalavula nama connect panna koodiya external parts. That is transmit and receive. That is the function. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் பை கம்யூனிகேஷன் சரியா அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் இன்புட் கொடுத்தோம்னா ஒரு பார்ட்ல இன்புட் கொடுத்துறோம் இன்னொரு இதில என்ன எடுப்போம் அவுட்புட் எடுப்போம் பை யூசிங் இந்த IO டிவைஸ் மூலமா கனெக்ட் பண்ணிருக்க IO டிவைஸ் மூலமா அதாவது டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும் ரிசீவும் பண்ண முடியும் இது எதுக்காண்டி யூஸ் பண்றோம்னா கம்யூனிகேஷன் பர்பஸ் காண்டி கம்யூனிகேஷன் தான் என்னது ஒருத்தருக்கும் இன்னொருத்துக்கும் இடையில கிடைக்கக்கூடிய அந்த தகவல் பரிமாற்றம் தான் என்ன சொல்கிறோம் கம்யூனிகேஷன் இதுதான் என்னது பிட் அட்ரஸ் ஃபார் ஐஓ இப்போ ஒவ்வொரு பிட்டும் பார்த்துட்டோம் இப்போ போர்ட் ஜீரோ அண்ட் போர்ட் ஒன் இந்த 4 போர்ட் இருக்கு அந்த 4 போர்ட்டும் என்னென்ன வேலை பண்ணுது அதோட தனித்தனி செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் போர்ட் ஜீரோனா அது 8 பிட் அதோட ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஐஓ லோயர் பைட் அட்ரஸ் பஸ் அதாவது அதான் 4 நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 4 போர்ட்டுமே என்னது ஐஓ போர்ட் தான் இன்புட் கொடுத்தா அவுட்புட் கிடைக்கும் ஓகேவா போர்ட் 0, போர்ட் 1, போர்ட் 2, போர்ட் 3 நாலுக்குமே நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் கிடைக்கும் அதே மாதிரி போர்ட் 0க்கு அதை தவிர்த்து எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோயர் பைட் அட்ரஸ் பஸ் லோயர் பைட்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க பின் டயக்ராமில் பின் டயக்ராமை பொறுத்து நம்ம பார்க்கும்போது அதில் வந்து ஏடி 0 அப்படின்னு இருக்கும் அப்படி தானே போர்ட் 0.0 0.1 0.2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஏடி 0 அதாவது அட்ரஸும் கொடுப்போம் டேட்டாவும் கொடுப்போம் ஸோ ஒரே நேரத்தில் ரெண்டு தகவல்களை மாற்றுறதுனால இதை வந்து லோயர் பைட் அட்ரஸ் பஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் 1 போர்ட் 1ங்கிறது என்னது ஐஓ போர்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் கிடைக்கும் ஸோ நெக்ஸ்ட்டும் அப்படி தான் போர்ட் 2 போர்ட் 2ல என்ன இருக்கும் 2.0, 2.1, 2.3 இந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இதில் வந்து என்ன இருக்கும்னா அட்ரஸ் லேட்ச் எனேபிள் இருக்கும் அதாவது இப்போ நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அட்ரஸை வந்து ஸ்டோர் பண்ணி அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சு இப்போ நம்ம அதால் கொடுத்தா இன்புட் கொடுத்தா அவுட்புட் கிடைக்குமா அந்த பின் ஓப்பனாக இருக்கா எனேபிளாக இருக்கான்னு செக் பண்ணுறா தான் என்னது ஹையர் பைட் அட்ரஸ் பஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் 3 வந்து மல்டி ஃபங்க்ஷனல் போர்ட்டுன்னு சொல்கிறோம் இன்புட் போர்ட் தான் அதான் நம்ம கொடுத்த இன்புட் கொடுத்த அவுட்புட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த போர்ட் 3.0ல் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் போர்ட்டுன்னு சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் போர்ட் 3.0 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட யூஸ் என்னது ரிசீவ் பண்ணுது அதாவது நம்ம ஒரு இன்புட் கொடுத்தோம்னா அதை ரிசீவ் பண்ணுறது தான் 3.0 அதேமாதிரி 3.1ங்கிறது ட்ரான்ஸ்மிட் பண்ணும் நெக்ஸ்ட் 3.2ங்கிறது எக்ஸ்டர்னல் மெமரி 0 இப்போ எக்ஸ்டர்னல் நம்ம ஏதாவது ஒரு டேட்டா இன்புட் கொடுக்கோம்னா அதை வந்து எனேபிள் அந்த பின்னை வந்து எனேபிள் ஆக்கி தரோம் சம்டைம்ஸ் ஆன் ஆஃப் கண்டிஷன் அந்த மாதிரி ஓகேவா 0வாக இருந்துச்சுன்னா ஆஃப் கண்டிஷனில் இருக்குது 1ஆக இருந்தால் ஆன் கண்டிஷனில் இருக்குது நெக்ஸ்ட் 3.4ன்னு பார்த்தீங்கன்னா டைமர் வந்து 2 இருக்குது நம்ம ஏற்கனவே மெமரி அட்ரஸிங் அது பார்க்கும்போதும் சரி பிளாக் டயக்ராம் படிக்கும் போதும் டைமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைமர் இருக்குது டைமர் 0 அண்ட் டைமர் 1 படித்தோம் இதில் டைமர் 0ங்கிறது எப்படி கிளாக் சைக்கிள் கண்டிஷனுக்கு பல்ஸ் ஜென்ரேட் ஆகிறத பொறுத்து ஆன் ஆஃப் கண்டிஷனுக்கு நெக்ஸ்ட்டு 3.6P 3.6ங்கிறது ரைட் ஆப்ரேஷனுக்காகவும் ரைட் ஆப்ரேஷனாக என்னது டேட்டா மெமரி ஓகேவா P 3.7ங்கிறது ரீட் ஆப்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஃபங்க்ஷன் பைட் ஆர் பிட் அட்ரஸ் ஸோ வந்து இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இது வந்து கொஷினில் இல்லாத எந்த கொஷின் பேப்பர்லையும் எல்லா கொஷின் பேப்பர்லையும் இதுவரை வந்திருக்கு ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் இது வந்து என்னென்னா ஒவ்வொரு போர்ட் அந்த 4 போர்ட்டோட பிட் அட்ரஸும் பைட் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க ஸோ போர்ட் 0 அண்ட் போர்ட் 1 போர்ட் 2 போர்ட் 3க்கு நேராக ஒவ்வொரு இன்புட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த இன்புட் அட்ரஸும் எதில் ஸ்டோர் ஆகும் அதோட பைட் அட்ரஸ் அண்ட் பிட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் ஸோ இதோட கண்டினியூ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஓ பிட் அட்ரஸ் போடுறேன் ஸோ இதில் வந்து 32 பைட்டு கொண்ட ரிஜிஸ்டர் பேங்க் இருக்குது பிட் ஆர் பைட் அட்ரஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அதாவது எப்படி ஸ்டோர் பண்ணுறோம்னா 4 ரிஜிஸ்டர் பேங்க் இருக்குது